சரவணா ஸ்டோரி, எல்லை டைமண்ட், எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரா இருக்கு. ஒரு செயின் எடுத்தாலே வந்து யூனிக்கா தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். அன்பு வணக்கம். முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பல புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பது, பல இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்துவது என பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அவற்றில் முக்கியமானவற்றை மட்டும் ஒரு தொகுப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சி முன்னேறும் தமிழ்நாடு என்கிற காணொலியை பார்த்து வருகிறோம். கடந்த நவம்பர் 28 தேதியிலிருந்து டிசம்பர் 3 தேதி வரையிலான முதல்வரின் நடவடிக்கைகளை இந்த காணொலியில் காணலாம். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாத காலமாக வடகிழக்கு பருவமழை மற்றும் தொடர் கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட பல இடங்களை முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து அதற்கு தீர்வு கண்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு, பத்மாவதி நகர், பூவிருந்தவள்ளி அம்மன் கோவில் தெரு, காவலர் குடியிருப்பு, வேலப்பஞ்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு அமைக்கப்பட்ட நிவாரண முகாமில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்களை வழங்கினார். ஆவடி ஸ்ரீராம் நகரில் ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களுடன் அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அருகே உள்ள சாலையோர கடையில் தேநீர் அருந்தினார். திருவள்ளூர் மாவட்டத்தை தொடர்ந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு சீரமைப்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். பொதுமக்களிடம் தேவைப்படும் உதவிகளையும் கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வை மேற்கொண்டார் முதலமைச்சர் அவர்கள். வேல்ஸ் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமிற்கு சென்று அங்கு தங்கியுள்ள மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் ஊராட்சிக்குட்பட்ட அமுதம் நகர், ஜோதி நகர் மற்றும் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட வாணியன்குளம், இரும்புலியூர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகள் குறித்த விவரங்களையும் கேட்டறிந்தார். நூல் விலையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஒன்றிய ஜவுளித்துறை அமைச்சருக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தினார் முதலமைச்சர் அவர்கள். போதிய வருமானம் இல்லாத 12,959 திருக்கோவில்களில் ஒரு கால பூஜை நடைபெறுவதற்கு ஏதுவாக வைப்பு நிதியினை ஒவ்வொரு கோவிலுக்கும் 1,00,000 to 2,00,000 உயர்த்தி அதற்கான காசோலையினை வழங்கினார் முதலமைச்சர் அவர்கள். அதற்கு பட்டாச்சாரியர்கள், பூசாரிகள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பேப்பர் மில் சாலை, தீட்டி தோட்டம் 4 தெரு, கிருஷ்ணா நகர், சாந்தி நகர், கொளத்தூர், நேதாஜி நகர், குமரன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் அவர்கள். பூம்புகார் நகரில் நடைபெற்று வரும் சிறப்பு மருத்துவ முகாமிற்கு சென்று பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தமிழ் அறிவு தளத்தில் பெரும் பங்காற்றிய கவிதாசரண் இதழின் ஆசிரியரும் தலை சிறந்த தலித்திய சிந்தனையாளருமான கவிதாசரண் அவர்களின் மறைவுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் முதலமைச்சர் அவர்கள். கலைஞரின் ஒலியின் ஓசை, பூவே உனக்காக ஆகிய திரைப்படங்களுக்காக தமிழ்நாடு அரசின் விருதும், மகதீரா திரைப்படத்தில் பணியாற்றியதற்காக தேசிய விருது என பல விருதுகளை பெற்றவரும், தன் நடன இயக்கத்தால் எண்ணற்ற பாடல்களின் வெற்றிக்கு பங்காற்றியவருமான சிவசங்கர் மாஸ்டர் அவர்களின் மறைவுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார் முதலமைச்சர் அவர்கள். இந்தியா டுடே பத்திரிகையின் ஆய்வில் ஒட்டுமொத்த செயல்திறனில் சிறந்து விளங்கும் பெரிய மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளதற்கு நம்பர் 1 தமிழ்நாடு என்ற பெருமையை தக்க வைக்கவும், கடன் சுமையில் உள்ள தமிழ்நாட்டை மீட்கவும் கூடுதலாக உழைப்போம் என்று சூளுரைத்த முதலமைச்சர் அவர்கள், வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகத்தை அளிப்பேன் என்பதைத்தான் எனது முதன்மையான தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியிருந்தேன். லஞ்சம் என்ற புற்றுநோய் அரசு நிர்வாகத்தில் நுழைந்து விடாமல் காக்க வேண்டியது ஒவ்வொரு அலுவலரின் கடமையாகும் என்று அறிவுறுத்திய முதலமைச்சர் அவர்கள், கடமை தவறுவோர் மீது தவறாமல் நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி எனவும் எச்சரிக்கை விடுத்தார். சென்னை செம்மஞ்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார் முதலமைச்சர் அவர்கள். ஒக்கியம்மேட்டில் உள்ள காரப்பாக்கம் ஏரி மற்றும் குமரன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் கோவிட் தடுப்பூசி முகாம்களையும் பார்வையிட்டார். லடாக் காரக்கோரம் கணவாயிலிருந்து மலரி வரை பனிச்சறுக்கு மூலம் இந்திய ராணுவ வீரர்கள் சென்ற குழுவில் பங்கேற்ற முதல் தமிழ்நாட்டு வீரரான திருவண்ணாமலையை சேர்ந்த கேப்டன் திரு எஸ் குபேர காந்திராஜ் அவர்களின் சாதனையை பாராட்டி சான்றிதழை வழங்கினார் முதலமைச்சர் அவர்கள். ராணுவத்தில் பணியாற்றி வீர மரணமடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தை சேர்ந்த படை வீரர் கே ஏகாம்பரம்
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டத்தை சேர்ந்த படைவீரர் கே கருப்பசாமி, தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டத்தை சேர்ந்த படைவீரர் பி பழனிக்குமார் ஆகியோரது குடும்பங்களுக்கு நிவாரண நிதியாக ₹20 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் முதலமைச்சர் அவர்கள். பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு புறநகர் போக்குவரத்து கழகத்தின் 12 இணைப்பு சிற்றுந்துகளின் இயக்கத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். உலக எய்ட்ஸ் நாள் செய்தியில் HIV உள்ளோரை அன்பால் அரவணைப்போம், ஆதரவு கரம் நீட்டுவோம் என குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் தற்போதுள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை நோய் தடுப்பு நடவடிக்கைகளின் அவசியம் கருதியும் பொதுமக்களின் நலன் கருதியும் நடைமுறையில் உள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகளை December 15 வரை நீட்டித்து உத்தரவிட்டார் முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சர் MK Stalin அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சுப்பிரமணிய சுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய 3 கல்லூரிகளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 21,63,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள், பணிமனை கட்டிடங்கள் மற்றும் விடுதி கட்டிடங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் அவர்கள். மேலும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களில் பதிவு பெற்ற 50,721 உறுப்பினர்களுக்கு 12,35,920,950 ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். செம்மஞ்சேரி அலர்மேல் மங்காபுரம் பகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கான நிவாரண உதவிகள் குறித்து கேட்டறிந்தார் முதலமைச்சர் அவர்கள். பின்னர் சுனாமி குடியிருப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மழை காலங்களில் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகும் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் சாலையில் விரைந்து நீர் வடிவதற்கான கூடுதல் கண்களுடன் புதிய பாலம் அமைய உள்ள இடத்தினையும் பார்வையிட்டார் முதலமைச்சர் அவர்கள். கல்வான் பள்ளத்தாக்கில் வீர மரணம் அடைந்த ஹவில்தார் பழனி அவர்கள் வீர் சக்ரா விருது பெற்றதை அடுத்து அவரது மனைவி திருமதி வானதி தேவி பழனி மற்றும் குடும்பத்தினர் முதலமைச்சரை சந்தித்தனர். திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் திரு கி வீரமணி அவர்களது 89th பிறந்த நாளையொட்டி அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் அவர்கள். மேலும் அவர் விடுத்த வாழ்த்துச் செய்தியில், பெரியார் எனும் பெரும் பல்கலைக்கழகத்தில் நேரடியாக பயின்ற மாணவர், பகுத்தறிவு சுயமரியாதை பாடங்களை தெளிவாக பயிற்றுவிக்கும் ஆசிரியர், சமூக நீதி போர்க்களத்தின் சளைக்காத போராளி, சித்திரவதைகளில் என்னை தாங்கி பிடித்த சக சிறைவாசி, எந்த நெருக்கடியிலும் தெளிவான கொள்கை வழிகாட்டிடும் திராவிட போராளி, 11 வயதில் கைகளில் ஏந்திய லட்சிய கொடியை 89th அகவையிலும் உறுதியாக பிடித்து வருங்கால தலைமுறையினரிடம் பெரியாரை பரப்பும் பெருந்தொண்டராக விளங்கும் ஆசிரியர் ஐயா அவர்கள் 100 ஆண்டுகள் கடந்து நலமுடன் வாழ வேண்டும் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் முதலமைச்சர் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தில் தனது ஆய்வினை தொடர்ந்தார் முதலமைச்சர் அவர்கள். கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு மற்றும் நிவாரண பணிகள் குறித்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் மாநகராட்சி அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாநகராட்சிக்குட்பட்ட பிரையண்ட் நகர், ரஹமத் நகர், அம்பேத்கர் நகர் மற்றும் எட்டயபுரம் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். அங்குள்ள பொதுமக்களிடம் உரையாடினார். ஆய்வை முடித்து கொண்டு மதுரை செல்லும் வழியில் பாரதியார் வேடம் அணிந்த எட்டயபுரம் TBM பள்ளி மாணவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். சென்னை பெருநகர வெள்ளப்பெருக்கை தணித்தல் மற்றும் நிர்வகித்தல் குழுவின் ஆலோசனை கூட்டத்தில் பேசினார் முதலமைச்சர் அவர்கள். அப்போது கனமழையால் கடந்த முறை ஏற்பட்ட பாதிப்புகளை அடுத்த முறை நடக்காமல் தமிழ்நாடு தடுத்துவிட்டது என்ற பெயரை நாம் எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு பேசினார். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் திருவண்ணாமலை மாவட்டம் மல்லவாடியில் அமைந்துள்ள அரசு மறுவாழ்வு இல்லத்திற்கு 1,64,56,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் அவர்கள். திருவண்ணாமலை பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள சோல் ஃப்ரீ இன்ஸ்பயர் சென்டர் ஒருங்கிணைந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கான மறுவாழ்வு மையத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் அவர்கள். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி மாற்றுத்திறனாளிகளின் நலனிற்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்த 17 நபர்களுக்கு விருதுகளை வழங்கினார் முதலமைச்சர் அவர்கள். பெருமழையிலும் கடைக்கோடியில் உள்ள ஒருவர் கூட உணவுக்காக சிரமப்படவில்லை என்று வரும் செய்திகள்
நம் கழக செயல் வீரர்கள் மக்களுக்காக ஆற்றிடும் கடமைக்கான அங்கீகாரம். கழகத்தினர் அக்கடமையை தொடர்ந்து ஆற்றி மக்களை காத்திட வேண்டுகிறேன் என்று சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருந்தார் முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த வாரம் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பற்றி பார்த்தோம். அவர் வரும் வாரத்தில் என்ன செய்தார் என்பதை அடுத்த காணொலியில் காணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.